அனைவருக்கும் வணக்கம் இது முத்துசெலவம் வானிலை அறிக்கை இன்றைய விரிவான இரவு வானிலை அறிக்கை தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தைந்து நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆறு மணி இன்றைய விரிவான இரவு வானிலை அறிக்கை இதுவரை நமது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூட கூடிய அந்த பெல் ஐக்கன் மீது கை வைத்து ஆளின்கின்ற பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் முதலாவதாக வானிலை அமைப்பு தற்போது தென் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சியானது நிலவை கொண்டிருக்கிறது மேலும் தென் சீன மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் நாடு மற்றும் பஸ்பிக் பெருங்கடல் பகுதிகளில் தீவிர புயலானது நேற்று நிலவி கொண்டிருந்த நிலையில் அதனுடைய பயண பாதை ஜப்பானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது உலக வானிலை அமைப்பு இந்த வருடத்துடைய மிகப்பெரிய புயலாக இது பார்க்கப்படுகிறது பிலிப்பைன்ஸில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த புயல் என்பது ஜப்பான் நாட்டை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அதோடைய பயணப்பாதை அதை எங்கே உருவாகி எங்கே கரையை கடக்கப் போகிறது என்பதை அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு அது கரையை கடக்கக்கூடிய இமேஜை உங்களுக்கு இந்த வெளியிட்டு வைக்கிறோம் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் கடல் பகுதியில் கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி என்பது வரக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா மற்றும் துணைக்கு வர இருக்கிறது மிகவும் நெருக்கமாக வந்து ஆந்திர பிரதேசம் நோக்கி நகர இருக்கிறது ஆக நம்மளுக்கு எதிர்பார்க்கப்பட்ட அந்த வெப்பசலன இடிமலையுடன் கா கூடிய காற்று சுழற்சி உடன்கூடிய கூடிய மழை என்பது இம்மாத இறுதியில் அதாவது இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து மழை மென்மேலும் தீவிரமடைந்து மே ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை முதல் மே கனமழை வரை பரவலாக பதிவாகும் என்பது எந்தவித மாற்றமும் இல்லை காலமாக அறிவித்து கொண்டிருக்கிறோம் ஆக இடைப்பட்ட அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பது தேதிகளிலும் பரவலாக தமிழகத்தில் மழை என்பது உண்டு இருபத்தி ஒம்பது முப்பது மற்றும் மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த தேதிகளிலும் பரவலாக தமிழகத்தில் நல்ல மழை என்பது உண்டு சூரியனுடைய குத்துக்கதின் என்பது நேர் செங்குத்தாக நம்மளுடைய இந்தியாவின் மீது அதாவது தென்னிந்தியா பகுதிகள் மீது விழுவதன் காரணமாக மதிய நேரத்தில் வெப்பநிலை என்பது இயல்பை காட்டிலும் ஆறு செல்சியஸ் அதிகமாக அதாவது ஆறு டிகிரி அதிகமாகவே உயர்ந்து காணப்படும் இது வந்து வழக்கத்திற்கு மாறாக இக்காலகட்டத்தில் வந்து உயரக்கூடிய வெப்பநிலை அல்ல எப்போதுமே இக்காலகட்டத்தில் வந்து வெப்பநிலை என்பது உயர்ந்துதான் காணப்படும் இந்த ஆண்டு இயல்பை காட்டிலும் அதிகமாக தான் பதிவாகிக் கொண்டிருக்கிறது கோடைமலை அதாவது மே மாதத்தில் மே முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒன் மந்த் இன்னும் முப்பது நாட்கள் இருக்கிறது கோடைகால மலை என்பது இந்த கோடைகால மலை இந்த ஆண்டு தமிழகத்திற்கு நல்ல மழை பொழிவு கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இன்னும் ஒரு முப்பது நாட்களுக்கு தமிழகத்தில் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு நம்மளுக்கு வெப்பசலன அடிமலைங்கிறது வந்து உண்டு அதிலும் குறிப்பாக காற்று சுழற்சி அடிக்கோறுக்கு முறை அடிக்கோறுக்கு வந்து வந்து நம்மளுக்கு தமிழகத்தில் நல்ல மலை என்பது கொடுக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பரவலாக நல்ல மழை என்பது உண்டு இப்போது அதாவது இன்று இரவு மற்றும் நாளை அதிகாலை நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் எந்த மாதிரியான காலநிலை அதாவது இன்று வரைக்கும் இன்று இரவு வரைக்கும் எந்த மாதிரியான காலநிலை இருக்கும் என்றால் இன்றைக்கு பெரும்பாலும் தென் மலை தலமான எதிர்பார்க்க வேண்டாம் பெரும்பாலும் மரண வானிலை நிலவும் திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களில் மேற்கு பகுதியில் ஓரிரு கனங்களிலும் மேலும் கர்நாடக இளையோர பகுதிகளிலும் பரவலாக ஆங்காங்கே ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழையாகவும் பெரும்பாலும் பல இடங்களில் கர்நாடக வெளியுறவு பகுதிகளில் கனமழை முதல் சற்று மிக கனமழையும் பதிவாகக்கூடும் அதேபோல் வட தமிழக மாவட்டங்களிலும் வட தமிழக உள்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை வரை பதிவாக வாய்ப்பு என்பது இருக்கிறது நாளை இருபத்தி ஆறாம் தேதி முதல் மழை என்பது அதிகரிக்க தொடங்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது தேதிகளில் காற்று சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக நல்ல மழைங்கிறது வந்து உண்டு இருபத்தி ஆறு அதாவது நாளை முதல் நாளை முதல் மே ஆறாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது நாட்கள் அல்லது குறைந்தபட்சம் பத்து நாட்கள் வீதம் வைத்துக் கொள்ளுங்கள் பரவலாக காற்றுடன் காற்று சுழற்சியுடன் கூடிய வெப்பசலனத்துடன் கூடிய இடிமலையாகவும் பெரும்பாலும் ஈவினிங் டையத்தில் நம்ம சரியாக மூன்று மணி முதல் இரவு ஆறு மணிக்குள் உங்களுக்கு பரவலாக நல்ல மழையும் அதேபோல் அதிகாலை நேரத்தில் அதிகாலை நான்கு மணி முதல் காலை ஏழு மணி வரை இனி வரக்கூடிய இனி வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மே ஆறாம் தேதி வரை காலையிலும் மாலையிலும் இது போன்று மலைகள் என்பது மாறி மாறி காணப்படும் அதேபோல் இதுவரைக்கும் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அஃபிஷியல் வெப்சைட்னால் என்னென்னு கேட்குறீங்களா அதாவது இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய இப்போ தான் புதியதாக நம்மளோட யூடியூப் சேனலுக்கான இன்ஸ்டாகிராம் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதற்கான லிங்க்கு ஏற்கனவே பல வீடியோ கீழே நம்ம கொடுத்துருந்தோம் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருந்தோம் பல காரணங்கள் காரணமாக நம்ம அதில் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து அப்டேட் வெளியிட முடிய முடியாமல் இருந்தது இந்த நிலையில் வரக்கூடிய நாட்களில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரியான வெப்சைட்டுகளிலும் அப்டேட்டுங்கிறது வந்து கொடுப்போம் தினசரி அதுலேயும் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இமேஜஸ் மற்றும் பொதுவான வானிலை முக்கிய அறிவிப்பெல்லாம் அதுலேயும் வெளியிட இருக்கிறோம் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்குங்கிறது வந்து இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணி அந்த பேஜில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்குள்ளே போகும் நீங்கள் முடிந்தவரை இந்த லிங்க் மூலயமா ஃபாலோ பண்ண தெரியாத நண்பர்கள் இந்த லிங்க் மூலியமாகவும் உள்ளே போய் தினசரி போடக்கூடிய அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக அனைவருமே முடிந்தவரை ஃபாலோ பண்ண தெரிஞ்சவங்க மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வதாக தான் அதே மாதிரி தொடர்ந்து இதுவரைக்கும் இந்த கோடை எந்த ஒரு அப்டேட்டும் மழைக்காலத்துக்காக அதாவது தென்மேற்கு பருவமழையோ அல்லது வடகிழக்கு பருவமழை பற்றியான அறிக்கை இதுவரைக்கும் நம்மளுடைய இதிலிருந்து வரவில்லை இந்த ஆண்டுக்கான அறிக்கை முதல் கட்டமாக தென்மேற்கு பருவமழை பற்றியான தெற்கு ஆசியான் அதாவது சவுத் ஆசியா மான்சோனை பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் அதாவது இன்னும் ஒரு குறைந்தபட்சம் மே பத்துக்குள்ளே அதாவது உங்களுக்கு ஒரு அப்டேட்டுங்கிறது வந்து நிச்சயமாக உண்டு அந்த வானிலைக்குங்கிறது வந்து மிக மிக முக்கியமான வானிலை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேராவது குறைந்தபட்சம் அனைவரும் கேட்பார்கள் அந்த முக்கியமான அறிக்கை தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்க போகிறது எவ்வளவுக்கு எவ்வளோ மழை கொடுக்க இருக்கிறது எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ மழை கொடுக்க இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட இருக்கிறோம் ஏனென்றால் தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டை தவிர்த்து மற்றபடி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மழை காலம் என்பது அந்த தென்மேற்கு பெருமளைய காலம்தான் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு இந்த தென்மேற்கு பெருமலைங்கிறது இருக்கும் அதற்கப்புறம் அக்டோபர் மாதம் முதல் அக்டோபர் இரண்டாவது வாரம் முதல் தொடங்கி டிசம்பர் அல்லது அதற்கும் மேல் போன வருடம்லாம் நம்ம எதிர்பார்க்கப்பட்டதுக்கும் அதிகமாக ஜனவரி மாதம் வரை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினைந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து வடகிழக்கு பெருமளங்கிறது வந்து இருந்தது அதே போல் இந்த ஆண்டும் தள்ளி போது தள்ளி தொடங்கினாலும் அதாவது தாமதமாக தொடங்கினாலும் முடிவடைவுங்கிறது வந்து தாமதமாக தான் முடிவடையும் எடுத்தடுப்பில் தொடங்காது இந்த ஆண்டும் தாமதமாகலாம் ஆக முக்கியமாக விவசாயிகள் இந்த புரட்டாசி மாதம் தமிழுக்கு இந்த ஆண்டு வந்து புரட்டாசி மாதம் விதைக்கக்கூடிய விவசாயிகள் தயவுசெய்து அக்காலகட்டத்தில் அறிக்கையை கேட்டு எந்த காலத்தில் எப்படி அறுவடை நீங்கள் விதைச்சிங்கன்னா நீங்கள் இனி வரக்கூடிய நாட்டில் ஒரு சிலர் வந்து முன்னகுட்டியே விதைச்சி பயிர் வந்து முளைக்காமல் இருக்கும் மழை பெய்யாமல் அப்படிப்பட்ட விவசாயிகளும் பலரும் உண்டு மக்காச்சோளமோ கம்போ நெல்லோ நீங்கள் என்ன பயிர் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து அந்த பயிர் பண்ணுற காலத்தில் நீங்கள் மழை வருமா வராதா அந்த தகவலை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய அப்டேட்டு தோணும் யூடியூப்பில் எதில் வெளியேற அந்த யூடியூப்பில் நாங்கள் தினம் சரி அறிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த அறிக்கையை பார்த்தாலே போதும் இனி வரைக்கும் இன்னும் பத்து நாட்களுக்கு எந்த இடத்துல மழை பெய்ய இருக்குது என்பதை கூட துல்லியமாக அறிவிப்போம் அந்தளவுக்கு நாங்கள்ட்ட இப்போ முக்கியமாக அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் எல்லோருமே முடிந்தவரை அந்த மழை இந்த நீங்கள் விதைக்கக்கூடிய காலகட்டத்தில் அறிக்கையை கேட்டு எல்லா விவசாயிகளும் பயனடையுங்கள் தென்மேற்கு பருமனை பற்றியான ஒரு அறிக்கை வரக்கூடிய நாட்களில் வெளியிடப்படும் இந்த அறிக்கை கேட்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் முக்கியமாக அந்த அறிக்கையை கேளுங்கள் மிக மிக துல்லியமான அறிக்கையாக தென்மேற்கு பருவமழை பற்றியான ஒரு அறிக்கை வெளியிடப்படும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு முக்கியமான அறிக்கை ஆயினால் அனைவருமே கேளுங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பெருமலை காலங்களில் இந்த நீலகிரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தேனி விருதுநகர் இந்த மாவட்ட மக்கள் முக்கியமாக அந்த அறிக்கையை கேளுங்கள் அதே போல் நம்ம இருபத்தி ஆறாம் தேதி முதல் அதாவது நாளை முதல் மாத இறுதி வரை அதாவது இறுதி வரை என்றால் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரையும் அடுத்து ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் நிச்சயமாக நல்ல மலைங்கிறது வந்து உண்டு காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்கள் வட தமிழகத்தை நோக்கி நகர இருக்கிறது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி இப்போது நிலவி கொண்டிருக்கிறது தென்கிழக்கு வங்க கடல் பகுதியில் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளை காலை வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் முக்கியமாக மழைக்காலம் இருக்கிறது நல்ல மழைக்காலம் இருக்கிறது அதை பற்றியான அறிக்கை இனிமேல் வெளியிடப்படும் இது உங்கள் முத்துசிலவம் மாநில அறிக்கை அதே மாதிரி முக்கியமான அப்சியல் வெப்சைட்டை போய் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக எல்லா அறிக்கையுமே பாருங்கள் நன்றி வணக்கம் முடிந்தவரை சேஃப்டியாக வீட்டிலே இருங்க நன்றி வணக்கம்